வழங்குவோர் சுமங்கலம் வெட்டிங் கலெக்ஷன் ஃப்ரம் கோல் பிளஸ் 9R ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் திருநெல்வேலி. உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். கிங்ஸ் ரியாலிட்டி 9629435005. 26 வருடங்களாக புகைப்பட மற்றும் வீடியோ துறையில் சாதனை படைத்து வரும் RRR ஸ்ரீ ராம் ராகவேந்திரா ஸ்டுடியோஸ். குழந்தைகள் தினம் மற்றும் சர்வதேச வாய் சுகாதார தினத்தை முன்னிட்டு சார்லி பல் மருத்துவ குழுமம், ஆப்பிள் ஹெல்த் கேர் நிறுவனம் மற்றும் சார்லி பவுண்டேஷன் சார்பில் மாபெரும் பல் துலக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாளை சின்மயா வித்யாலயா பள்ளியில் 600 மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்ற வாய் சுகாதார விழிப்புணர்வுக்கான பல் துலக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கின்னஸ் சாதனைக்கான முன்னோட்டமாக நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். பள்ளியின் முதல்வர் சங்கரபாகம் வரவேற்று பேசினார். சார்லி பல் மருத்துவ குழுமங்களின் மேலாண் இயக்குநர் ஜாஸ்மின் சார்லஸ் இந்நிகழ்ச்சியின் நோக்கம் குறித்து பேசினார். தலைமை தாங்கி பேசிய ஆப்பிள் ஹெல்த் கேர் நிறுவன இயக்குநர் சரவணன் விரைவில் நெல்லையில் 20,000 பேர் பங்கேற்கும் கின்னஸ் சாதனைக்கான பல் துலக்கும் நிகழ்ச்சி நடத்தப்படும் என்றார். சார்லி பவுண்டேஷனின் சேர்மன் டாக்டர் சார்லஸ் பிரேம்குமார் வாய் சுகாதாரத்தின் முக்கியத்துவம் பற்றியும் குழந்தைகள் ஒரு நாளைக்கு இருவேளை பல் துலக்குவதால் ஏற்படும் நன்மைகளை விளக்கவே இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றது என்றார். நிகழ்ச்சியில் டாக்டர்கள் மாலா, ரம்யா, யாசர் ஆகியோர் வழிகாட்டுதல் படி 600 மேற்பட்ட மாணவர்கள் முறையாக பல் துலக்கியது அனைவரையும் கவர்ந்தது. மாணவர்கள் அனைவருக்கும் வாய் மற்றும் பல் பராமரிப்பு குறிப்பேடுகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 100 மேற்பட்ட ஆசிரியர்கள், டாக்டர்கள் பிரதீபா, அரவிந்த் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மேலாளர்கள் அப்துல் ரஹ்மான், ராஜேஷ் மற்றும் கிறிஸ்டி ரஜினா ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் சின்மயா பள்ளியின் சார்பில் ஸ்ரீ நன்றி கூறினார். எம் சக்தி பாலாஜி, நான் வந்து சிம்மியா ஸ்கூலில் படிக்கிறேன், 7th D படிக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் வந்து இன்றைக்கி ஒரு கேம்ப் நடந்துச்சு, மெகா ப்ரஷிங் கேம்பெயின் நடந்துச்சு. அதில் வந்து எப்படி நாங்கள் ப்ரஷ் பண்ணணும்னு சார்லி டென்டல் கேர் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. இன்று நடத்தப்பட்ட இந்த மாபெரும் பல் துலக்கும் நிகழ்ச்சியானது மக்களுக்கும் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்ததுக்காக பண்ணியிருக்கோம். குழந்தைகள் தினம் வருது 14th, அது மட்டும் இல்லாமல் உலக வாய் சுகாதார தினம். இதை முன்னிட்டு இன்றைக்கி பசங்க எல்லாத்துக்குமே உடல் நோய்கள் அல்ல 80% வந்து வாயிலிருந்து வரக்கூடிய கிருமினால் தான் வருதுங்கிறத வலியுறுத்தும் விதமாகவும் அதை தடுக்கும் விதமாக காலை இரவு 2 பல் துலக்கத்தின் அவசியத்தை பற்றி உணர்த்தவே இந்த ப்ரோக்ராம் இந்த சின்மயா ஸ்கூலில் வந்து ஆர்கனைஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட 800 ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி பங்கு பெற்றாங்க. எல்லாருமே உற்சாகமாக பங்கு பெற்றாங்க. இதோடைய உண்மையான நோக்கம் என்னவோ, இதை நடத்தப்பட்ட நோக்கம் அவங்கள ரீச் ஆச்சு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து காலை இரவு 2 பல் துலக்குவோம்னு உறுதி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்தை பற்றி, வாய் சுகாதாரத்தை பற்றி வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் பொதுமக்கள்கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தூதர்களாக, ஒரு அம்பாசிடர் செயல்படும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ப்ரோக்ராம் கிடைச்ச ஒரு உண்மையான வெற்றி. இதை போன்று ஆப்பிள் ஹெல்த் கேர், சார்லி ஃபவுண்டேஷன், சார்லி டென்டல் 3 நிறுவனங்களும் இணைந்து திருநெல்வேலியில் உள்ள எல்லா ஸ்கூல்ஸ்லையும் இந்த மாதிரியான ப்ரோக்ராமை தொடர்ந்து நடத்த போகிறோம். இது வந்து ஒரு கின்னஸ் நிகழ்ச்சி, ஒரு கின்னஸ் சாதனைக்கான முன்னோட்ட நிகழ்ச்சியாக பண்ணுறோம். கின்னஸ் சாதனை என்பது ஒரே இடத்துல 18,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரஷ் பண்ணதாக கின்னஸ் சாதனை இதுவரைக்கும் இருக்குது. அதை திருநெல்வேலியில் முறியடிக்கிறதுக்காக ஒரே இடத்துல 20,000 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு மிகப்பெரிய ப்ரஷிங் கேம்பெயின் நடத்தணும் அப்படிங்கிறதோடைய ஃபஸ்ட் ஸ்டெப்பாக தான் ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரி இன்றைக்கி பண்ணியிருந்தோம். இதுக்கு கிடைச்ச ஒரு உற்சாகமான வரவேற்பு எங்களை கண்டிப்பாக நெல்லை மாவட்டத்தில் ஒரு கின்னஸ் சாதனை கண்டிப்பாக செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு விதைச்சிருக்கு. இதை வி வில் கண்டினியூ டு டூ திஸ் இன் ஆல் த ஸ்கூல்ஸ்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.